ஹலோ வணக்கம். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப சூப்பரா இருக்கோம். இன்னைக்கு என்ன வீடியோ பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு செம்ம வீடியோ கைஸ், செம்ம வீடியோ. ஜீவிதாக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு அறிவு வேலை செஞ்ச அர்ஜுன் மாதிரியே பாப்பா இருக்குன்னு எல்லாரும் சொன்ன காரணத்தினால அர்ஜுனோட போட்டோஸ் எல்லாம் சில இது எடுத்து வச்சிருக்கேன். சோ ரீக்ரியேட்டிங் மை பேபி இன் மை ஐயோ ரொம்ப ரோலாவது. அதாவது என்ன மாதிரியே ஆதிராவை ரீக்ரியேட் பண்ண போறோம், அதுதான் இன்னைக்கு வீடியோ. சோ கண்டிப்பா நல்லா சூப்பரா இருக்கும், ஃபுல்லா பாருங்க வீடியோவை. ம், சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஃபோட்டோ ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராடக்ட்டை பற்றி பார்த்துடலாம். இப்போ வின்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஸோ நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாகவும் டல்லாகவும் இருக்கும். நார்மலான மாய்ஸ்சரைசரை யூஸ் பண்ணும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்கியாக ரொம்ப ஆயிலியாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். பர்ஃபெக்டான மாய்ஸ்சரைசர் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா, ரொம்ப லைட் வெயிட்டாக நல்ல ஒரு க்ளோ கொடுக்குற மாய்ஸ்சரைசராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாமாஎர்த்தோட விட்டமின் சி ஆயில் ஃப்ரீ ஃபேஸ் மாய்ஸ்சரைசர். இந்த மாய்ஸ்சரைசர் பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக நான் ஸ்டிக்கியாக இருக்கும். இந்த மாய்ஸ்சரைசரில் விட்டமின் சி இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நல்ல க்ளோ கொடுக்கும். இந்த விட்டமின் சி ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசரை ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ் பண்ணது இல்லாமல் நம்ம ஸ்கின்னை க்ளோவாகவும் வச்சுக்கும். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ கைஸ், இந்த மாமாஎர்த் ஆயில் ஃப்ரீ ஃபேஸ் மாய்ஸ்சரைசர் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையான அளவில் எடுத்துக்கிட்டு உங்கள் ஃபேஸில் வந்து நல்ல சர்க்குலர் மோஷனில் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா, இது நம்ம ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னை க்ளோவாகவும் வச்சுக்கும். மாமாஎர்த்தோட விட்டமின் சி ஆயில் ஃப்ரீ ஃபேஸ் மாய்ஸ்சரைசரை வந்து நான் இப்போ அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும், ஸ்டிக்கியாக இருக்காது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோ இருக்கும், அதே மாதிரி ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் இந்த மாய்ஸ்சரைசர். அதுதான் இதில் இருக்க பெனிஃபிட்ஸு. நம்ம கையை வச்சு தேய்ச்சோம்னா அந்த ஆயிலியெல்லாம் ஃபீல் ஆகாது, ரொம்ப சூப்பராக இருக்கும். ரெகுலராக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு க்ளோ நமக்கு இருக்கும். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, JUUJEE 2023 அப்படிங்கிற கூப்பன் கூட யூஸ் பண்ணி மாமாஎர்த் வெப்சைட்லேயும் மாமாஎர்த் ஆப்லேயும் 20% ஆஃப் வாங்கிங்க. அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் எங்கே கிடைக்கும் அப்படின்னா, ஃப்ளிப்கார்ட், அமேசான், நைக்கா, பர்பிள் இந்த மாதிரியான இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்லேயும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லையும் கிடைக்கும். நீங்கள் எங்கேயாவது மாமாஎர்த் ப்ராடக்ட்டை ஆஃப்லைன் ஸ்டோர்ஸில் பார்த்தீங்கன்னா மறக்காமல் என்னோட கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இவங்க பிளான் குட்னஸ் இனிஷியேட்டிவ்னு ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் வாங்குகிற ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு ட்ரீ பிளான் பண்ணுவாங்க. இவங்களோட எய்ம் வந்து 2025 1 மில்லியன் ட்ரீ வந்து பிளான் பண்ணுறது தான். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். JUUJEE 2023 அப்படிங்கிற கூப்பன் கூட யூஸ் பண்ணி 20% ஆஃப் மாமாஎர்த் வெப்சைட்லையும் ஆப்லையும் வாங்கிக்கோங்க. ஸோ கைஸ், இப்போ ரீக்ரியேட்டிங் வீடியோ வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். கீழே எல்லாரும் ரெடி ஆகிட்டாங்க, ஸோ நம்ம போய் ஃபோட்டோ எடுக்கிறது தான் வேலை. ஹலோ, ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு சார். ஹாய் 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 ஆதிரா, அப்பா மாதிரி இருக்கே சாமி. நீ அப்பா மாதிரி இருக்கே சாமி. ஆமாம் சொல்லு, ஆமாம் சொல்லு. அப்பா மாதிரி யார் இருக்கா? நான் தான், நான் தான். நான் தான் இருக்கேன். நான் தான் சொல்லு, நான் தான் சொல்லு. நான் தான். யார் இருக்கா அப்பா மாதிரி? பேசக்கூடாது, சத்தம் போடாத. ஓகே, என்ன இவ்வளோ க்ளோஸ் வந்து இருக்கு? ஓகே, ஆதர் அப்பா மாதிரி யார் இருக்கா? நான் வந்து காலையிலேயே போட்டோஸ்லாம் எடுத்து வச்சாச்சு. காதுக்கு வந்து வெகு விரைவில் நாங்கள் மொட்டை போட போகிறோம். அதுக்கப்புறம் மொட்டை எல்லாம் அடிச்சிட்டோம் அப்படின்னா வேறு மாதிரி ஆகிடுவாங்கல்ல. அதனால இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜ். அர்ஜுனுக்கும் இதே மாதிரி ஸ்டேஜில் தான் அத்தை ஃபோட்டோ எடுத்ததாக சொன்னாங்க. அதனால ஒரு 4 ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த குட்டி பாப்பாவை வந்து அதில் போட்டு அப்பா மாதிரி யார் இருக்கான்றது கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு பார்க்கலாம். நம்மளோட பார்த்தீங்களா, என்னோட போட்டோஸ் வந்து உங்கள்கிட்ட காட்ட போறேன். என்னடி சஸ்பென்ஸா காட்டலாம் அப்படிங்கிறான். சோ இந்த 4 போட்டோ தான் இதுல சீக்ரெட்டா நான் ப்ளர் பண்ணி வச்சிருக்கேன். ப்ளர்ல பண்ணல இது. இரு நீங்க குடிங்க गाइस. இந்த இதுதான் நான் சின்ன பிள்ளை. ஆதிரா மாரியே இருக்கேன்ல. ஆதிர எங்க பார்ப்ப? அப்பாவா? அப்பா தான். இப்படி காட்டு, இப்படி பாட்டு காட்டு. அங்க கேமரால காட்டு, கேமரால காட்டு. அப்பா எங்க? எனக்கு மானம் அது வெக்கம் பயிர்ப்பு இதெல்லாம் இருக்கு. இதுல இருக்க 4 போட்டோ மாதிரிதான் ஆதிராவை இன்னைக்கு நம்ம ரெடி பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஜாலியாக இருக்கும் நினைக்கிறேன், பாருங்க. அதே மாதிரி லாஸ்ட்ல எனக்கும் ஆதிராக்கும் உள்ள கம்பேரிங் போடுறேன், பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. இது யாரு? யார்பா இது? ஓ புட்டுவா. யார்பா? யாரு இது? யாரு? ஓ மை காட், கிழிச்சிராத.
கிழிச்சு கிழிச்சிட கூடாது சாமி. எப்படி கசக்கறேன் இது யாரு அப்பா? இல்ல வந்து நீதான் ரெண்டு கையிலயும் ரெண்டு மோதிரம் போட்டிருக்க, பிள்ளைக்கும் போட வேண்டாமா? யாரோட அதோட காட்டு சாமி, அப்பாட்ட கட்டுங்க கட்டுங்க. ஏய் சூப்பரா இருக்கே ஆதிரக்கு மோதிரம், என்ன பழுதி இருக்கு அதுல? இது ஸ்பெஷலான ரிங்க, இது வந்து அர்ஜுன் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் போட்டு இருந்தது. காட்டு கிட்ட காட்டு. அத்தை வந்து எவ்வளவு அழகா பத்திரமா வச்சிருக்காங்க பாத்தீங்களா? இதான் गाइस நான் ஃபர்ஸ்ட் 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 போட்டு ரொம்ப வருஷமா போட்டு இருந்தானாம் கையில. ஆது ஆதிர இங்க வா, இங்க வந்து உட்காரு. லைட் பாத்து. சரி சரி சரி. ஏப்பா வா உடைஞ்சிரும் பா, வா இங்க வா, இங்க வந்து உட்காந்துக்கோ. வாங்க குட்டி அர்ஜுன் வாங்க. ஓகே गाइस ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த போட்டோஸ் தான் பண்ண போறோம், பாத்துக்கோங்க எப்படி பாயிருக்கு பார்க்கலாம். அதிர انا இந்த பான்ஸ் பவுடர் அப்ப தான் எங்க கிட்ட பான்ஸ் இல்ல, அது கூகுள் சாண்டல். ஏ எங்க கிட்ட கிடைச்சிச்சுன்னு சொன்னேன், கூகுளுக்கு நாங்க போக முடியாது, சோ பான்ஸ் ஏ யூஸ் பண்ணிக்கலாம். ஆது சரிங்க இங்க பாரு ஆது. ஓ அடேடா வந்து ஆது இங்க பாரு. அரே அப்பயே நல்லா தூங்கி எந்திரிடின்னு போனேன், தூங்க மாட்டேன்னு அர்ஜுன ஒளி எந்திரிச்சு வாயில எல்லாம் போட்டு முடிஞ்சிட போது. இவ்வளோ டைட்டாக இருக்கு போது, நான் போயிட்டு பாப்பாவை கொஞ்சம் நேரம் தூங்க வச்சுட்டு திரும்ப ஃப்ரெஷ்ஷாக கூப்பிட்டு வரோம். அது வரையும் இந்த வீடியோ கொஞ்சம் பாஸ் பண்ணியாச்சு. சரி சரி சரி, இதுக்கு போய் அழுவாங்க. Few moments later. Okay guys, இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் போட்டோ வந்து ரீக்ரியேட் பண்ணலாம் நினைச்சோம், அதுவும் முடியல. அது அது கூட ஓரளவுக்கு பண்ணலாம், அதால ஓரளவு மேட்ச் பண்ணிட்டோம். ரெண்டாவது போட்டோ சுத்தமா மேட்ச் பண்ண முடியல. அது பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. சோ ரிங் கையில மாட்டிச்சு. சோ அதுக்கப்புறம் இப்போ மூணாவது நின்னுகிட்டு இருக்க ட்ரெஸ்ஸோட இருக்க அந்த போட்டோவை வந்து நாங்க ரீக்ரியேட் பண்ண போறோம். சாயங்காலம் ஆயிடுச்சு, அது வந்து ரெட். சோ நம்ம வந்து அதே ஃபேஷன் கிடைக்கல, அதுக்காக ரெட்டுக்கு மிக்ஸ்டான ஒரு அந்த மேட்ச் பண்ணிருக்கோம், ஏதோ இருக்கும் பாப்போம். சரி ஓகே கைஸ், இப்போ வந்து நான் அதை எப்படி எடுக்கணும் அப்படிங்கறத நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் கைஸ். இதுதான் அந்த டிஷர்ட் டவுசர், கீழே வந்து ஷூ. என்ன ஆதிரா ஆதிரா, டன் சொல்லு, டன் சொல்லு, டன் டன். என்னப்பா ஐயோ மழை வருது, ஏண்டி இங்க நாய் மாதிரி கத்திட்டு இருக்கோம். ஆதிரா ஆதிரா, காக்கா வாடி, காக்கா காக்கா பறக்குதாண்டா. என்னடா தேவடு கத்தி நிக்கிற, காக்கா தான் காக்கா தான் காக்கா, இங்க வந்து பற காக்கா. ஏய் யாரடா இப்படி பண்ணு, ஓயோ சத்தியமா முடியல போராடுறேன். எவ்வளவு நேரமா தெரியுமா தூங்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ண, வரவே மாட்டேன்னு எந்திரிச்சிட்டா. இது தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் நடிப்பு இல்ல இல்ல எடுத்தாச்சு, ஆல்மோஸ்ட் எடுத்தாச்சு. கொஞ்ச நேரம் நடக்கணுமா? அப்படியே
ஓகே கைஸ், எங்களால ரீக்ரியேஷன் இவ்வளவுதான் பண்ண முடிஞ்சிச்சு. முடிஞ்சா இதை ஸ்கிரீன்ஷாட்டாவது எடுத்துனாங்க. ஆப்பா ரீக்ரியேஷன் வீடியோ வந்து எடுத்தோம். அதுக்கு வந்து முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணாதால் இவதான். இவளை வந்து நீங்கள் கமெண்டில் கழுவி ஊற்றலாம். சப்போர்ட்டே பண்ணல, ஓடிக்கிட்டே இருக்கா. எங்களோட நெஞ்ச ஆவியெல்லாம் போயிருச்சு. வீட்டில் உள்ள எல்லாரும் கதறோம், ஆனால் இவ மட்டும் அவ உண்டு அவள் வேலை உண்டுன்னு இருக்கா. டென்ஷன் ஆகிட்டாடா, அப்பா வேணாம். சரி ஓகே, அதான் கைஸ், நாங்கள் வந்து நில்றின்னு ஓடிக்கிட்டே தெரிஞ்சா. ஸோ எப்படியோ அரைகுறையா எடுத்து வச்சிருக்கோம் போட்டோஸு, பாருங்க நல்லா இருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க. ட்ரை எல்லாம் பண்ண முடியாது, முடியல. இப்போ வேணாண்டா, ரெண்டு வயசுல பண்ணலாம். சரி ஓகே, அப்புறம் பண்ணலாம், இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு பண்ணலாம். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட்லாம் பண்ணிருங்க. மறக்காம ஜூஜி விளாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ சோ மச். பாய் பாய் சலதிரா. பாய் சொல்றேன். பாய் பாய்.